Hi, hello everyone, this is Soumya from Book Feast channel. Today we are going to see the whole summary, The Lion, The Witch and The Wardrobe, which was written by C.S. Lewis. So full summary in this video I present panna poren. Ungalkilla chapter wise venum appadinaalum idukku munadi videos la na potrundhen. Please do have a look. Now let's get into the novel. So novel vandu eppadi open agudhu appadina Peter, Susan, Edmund and Lucy. Ivanga naalu perum vandu siblings. Ivanga enga varanga appadina oru professor oda veetukku varanga. So the name of the professor is Kirke. So avaroda veetukku edhukku varanga appadina it was a time of World War II. So and the World War II la vandu thannude kolandingalukku endha kaayamum patra kodadu appindradhukaga vandu ivaroda veetukku anupichi vechirukanga. So anuppinappa enna agudhu appadina indha edatha fulla sutti paakanum appadina avangalukku enna varudhu avangala vandu hide and seek ella vilaiyadranga appadi vilaiyadumbodu da vandu oru empty room irukku and the room kulla vandu oru periya wrap door irukku and the wrap door kulla wrap door na clothes ella arrange panni vechirukedam adukulla poi Lucy paakra. So Lucy adukulla pogumbodhu and pakkam vandu edho iruke appdin pinadi bayindite olinjite irukumbodhu avalukku vandu maatikka kudan olira innoru world ku pora. So that world is titled Narnia. So and Narnia ku ponadukku appuram vandu ivilukku paatha எல்லாமே புதுசா இருக்கு. திடீர்னு வந்து ஒரு மேன் பார்க்கறா. He is not a man actually. He is a half a man and half a goat. He is also named as Tumnus. Half man and half goatல இருக்கவங்கள ஃபான்னு சொல்லுவோம். அவரோட பேர் வந்து Tumnus. So அவர் வந்து என்ன பண்றாரு அப்படினா லூசியை பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா கூடிய சீக்கிரம் நீ உன் வீட்டுக்கு போயிரணும் அப்படினு சொல்றாரு. இவளும் வந்து அங்க போய் அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலா வந்து என்ன பண்றானா வீட்டுக்கு போறேன் அப்படினு சொல்றான். சொன்ன உடனே Tumnus வந்து என்ன பண்றாரு அப்படினா அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்காரு you are a daughter of Eve. So Eve உடைய பொண்ணா நீ கேட்டிருக்காரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. In the full story and it is related to Christianity. So Eve is a character in Christianity. Adam and Eve நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீவோட பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. சொன்ன உடனே வந்து இவன் என்ன பண்ணுறான், ஆமாம் நான் பொண்ணு தான், இவ இதான் கேட்குறாரு போலன்னு சொல்லி நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ சொன்னதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹி ஆஃபர்ஸ் எனி திங், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னும் போது இவன் வந்து சொல்கிறாரு, ரொம்ப அழறாரு. ஏன் அழறீங்க அப்படின்னா என்னுடைய கில்ட், யார் வந்து ஒரு ஹியூமனை பார்த்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு உடனே நான் அவங்கக்கிட்ட விட்டுறணும். ஸோ இப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. சரி அப்போ தெரியாமல் எப்படியாவது கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் அவள் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதும் அங்கே இருக்க தன்னுடைய 3 கூட பிறந்தவங்ககிட்டே இதெல்லாம் சொல்கிறா. யாருமே அவளை நம்பலை. இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி எட்மண்ட் உள்ளே போகிறான். ஹி மீட்ஸ் மெனி திங். ஸோ இதான் நார்னியாவா அப்படின்னு எல்லாம் பார்க்குறான். அப்போது அவன் கண்ணுக்கு ஒரு பேலான ஒரு லேடி வராங்க. இதுக்கு முன்னாடியே வந்து லூசி வந்து எல்லா கதையும் சொல்லியிருப்பான். எப்படி வந்து அந்த Tumnus மீட் பண்ணால் அண்ட் Tumnus மீட் பண்ணும்போது அந்த Tumnus வந்து ஒயிட் விட்ச் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயிட் விட்ச் யார் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஷீ இஸ் ரூலர் ஆஃப் நார்னியா. இவங்க தான் வந்து ஆடமோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்றதும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாரையும் கொண்டுடுவாங்க ஹியூமனை பார்த்தான்னு லூசி எல்லாம் சொல்லியிருக்கா. அந்த விட்சை பார்க்கவும் இதுதான் அந்த விட்சம் அப்படின்னு அவருக்கு தெரியல. ரொம்ப பேலாக இருக்காங்க. அவங்க வந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டர்க்கிஷ் டெலிஷியஸ் ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது சாப்பிட்றவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவனும் அடிக்ட் ஆகிட்டு அந்த Tumnus வந்து எப்படி வந்து லூசியை மீட் பண்ணார், என் லூசி தங்கச்சி இங்கே வந்தா அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து அவகிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அந்த விட்ச் வந்து என்ன பண்ணுறான்னா சரி நீ எந்த பக்கம் வரல அப்படின்னு வீட்டுக்கெல்லாம் பெரிய நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அப்படி கூட்டிகிட்டு வராமல் போயிட்டுனா உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வீட்டுக்கு அனுப்புகிறா. ஸோ லூசியும் வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா வெளியே வந்து தன்னுடைய பிரதர்கிட்டையும் சிஸ்டர்கிட்டையும் சொல்கிறா. அதுக்கு ப்ரூஃப் எட்மண்ட் அப்படின்னு சொல்கிறா. எட்மண்ட் வந்து என்ன பண்ணுறான், நம்ம சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிருவான், நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை நானும் லூசியை சும்மா தான் விளையாண்டுட்டு இருந்தோம், உண்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இது கேட்ட உடனே வந்து சூசனுக்கும் பீட்டருக்கும் வந்து பயம் வந்துடுது. என்னடா லூசி வந்து இப்படி ஆகிட்டாலே, அப்செட் ஆகிட்டாலே, மென்டலி அப்செட் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. அப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு, அவள் பொய் சொல்லலை, உண்மையிலேயே அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, உண்மையை தான் சொல்கிறா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸரும் சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே என்ன தான் அது இருக்குது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. தி ஹேட் தி குவெஸ்ட் ஃபார் சீயிங். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அதுவும் அந்த பிளேஸ் வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்காது, சர்டன் டைமுக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றத அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டாங்க. போனோடனே வந்து மிஸ்டர் பீவரை மீட் பண்ணுறாங்க. மிஸ்டர் பீவர் வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே ஒருத்தர் இருந்தார், ஃபான் இருந்தார், அவரை நான் பார்த்தேனே, இப்போ அவர் எங்கே, அவர் வீடெல்லாம் ஏன் செதஞ்சிருக்கு அப்படின்னு குவெஸ்சன் ரைஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் பீவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் வந்து லூசியை காப்பாற்றினதுக்காக ஒயிட் விட்ச் வந்து அவரை வந்து சிறை பிடிச்சிட்டா. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து Aslan கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பீவர் சொல்கிறாரு. அங்கே சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு Aslan மீட் பண்ண போகிறாங்க. எட்மண்ட் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க கூட நம்ம போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் விட்ச் தான் நல்லவங்க, இவங்க எல்லாரும் கெட்டவங்க, பிகாஸ் ஷீஸ் இன் தி த்ரோன், அதனால அவரை பார்க்குறதுக்கு மிஸ்டர் எட்மண்ட் வந்து ஒயிட் விட்சை பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறம் இவங்க பீவர் எங்கே எல்லாரும் வந்து எங்க எட்மண்ட் எங்கன்னு கேட்கும்போது பீவர் என்ன சொல்றாருன்னா அவன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் போய் சொல்லிட்டு அவன் அப்படிதான் எனக்கு முதலே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்டோன் ஸ்டாண்ட்க்கு வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு அந்த சைட் பார்த்தா ஒயிட் விட்ச் வந்து மிரட்டி எட்மண்ட் கிட்ட எல்லா உண்மையும் கேட்டுட்டா. எட்மண்ட்க்கு வந்து ஹி ஹேட் தி குவெஸ்ட் ஃபார் தி டர்க்கிஷ் டெலிஷியஸ் ஃபுட். ஸோ அந்த ஃபுட் வாங்குறதுக்காக போயிட்டு ஒயிட் விட்ச் கிட்ட கேட்குறான். ஒயிட் விட்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறும் ப்ரெட்டும் வாட்டரும் கொடுக்குறாங்க. அதுவும் குள்ளுல நடுங்கி செத்துற போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவனுக்கு ஒரே டவுட், என்னடா முதல்ல அவ்வளோ சாஃப்டாக பேசினாங்களே, நம்ம கேட்காம எல்லாம் கொடுத்தாங்களே, இப்போ என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டில் இருக்கான். இப்போது அந்த தன்னுடைய டிராஃப்டையும் தன் கூட இருக்க சீஃபான மாக்ரின் உல்ஃப் அந்த உல்ஃபையும் கூப்பிட்டுட்டு இந்த எட்மண்டையும் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே பாதி தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அஸ்லான் இங்கே தான் இருக்கான், அவனை போடுத்துட்டு நம்ம கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இன்னொரு சைடு இந்த சில்ட்ரன்ஸோட சைட் பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ் வந்து வந்திருக்காரு. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கொடுத்துருக்காரு. பீட்டருக்கு வந்து ஸ்வாட் கொடுத்துருக்காரு, சூசனுக்கு வந்து ஒரு ஹார்ன். ஸோ ஹார்ன் அண்ட் ஸ்வாட், இந்த ஹார்ன் வந்து எப்போல்லாம் அவளுக்கு கஷ்டம் நடக்குதோ அப்போல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹார்ன் கொடுத்துருக்காரு. அண்ட் லூசிக்கு வந்து ஒரு க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு மெடிசன் கொடுத்துருக்காரு, ஒரு லிக்விட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஹானை வந்து அவங்க தங்கச்சி ஊதுறத பீட்டர் கேட்குறாரு. உடனே சூசனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி போய் அங்கே பார்த்தா கீழே ஒரு பெரிய உல்ஃப் நிற்குது. இவன் மரத்தில் முதல் பிரான்ச்சில் நிற்கிறா. ஆல்ரெடி தலை சுற்றி கீழே விடுற ஸ்டேஜில் இருக்கா. அதனால போய் அந்த உல்ஃபை கொண்டுடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் ஆஃப் உல்ஃப்ஸ் வந்து முதல்ல நின்று பார்த்துட்ருக்கு. இதை பார்த்த அஸ்லன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உல்ஃபை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் தம்பியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் அந்த உல்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த உல்ஃபெல்லாம் போயிட்டு அந்த ஒயிட் விட்ச் கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி நம்ம சீஃப் கமாண்டரான மாக்ரிமை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒயிட் விட்ச்க்கு ஒன்றுமே புரியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேர் த்ரோனை அலங்கரிக்கணும், அப்படி 4 பேர் இல்லை அப்படின்னா நான் தானே குயினாக இருப்பேன், ஸோ நான் எட்மண்டை கொண்டுறேன்னு சொல்லி எட்மண்டை மரத்தில் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டதும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபாலோ பண்ணி வந்த எல்லா அஸ்லனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த விட்சும் அந்த டிராஃபும் வந்து உருவத்தை மாற்றிக்கிறாங்க. ஸோ மாற்றினோடனே அங்கே அந்த எட்மண்டை கூப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு இவங்களும் போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த விட்சுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா ஸ்னோ கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஸ்னோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும் அண்ட் பூவும் பூக்க ஆரம்பிக்குது, ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஃபஸி இருக்கான். அந்த ப்ராஃபஸி என்ன அப்படின்னா 4 பேர் வருவாங்க, விச் இஸ் சன்ஸ் ஆஃப் ஈவ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஈவ். இவங்க 4 பேரும் வந்து ஒரு இடத்த அலங்கரிப்பாங்க. அந்த என்ன அப்படின்னா த்ரோன். ஸோ செவைய த்ரோனை வந்து யார் அலங்கரிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த ஒயிட் விட்ச் வந்து அழிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி இருக்குது. ஸோ அதை நமக்கு நேரக்கூடாது, நம்ம எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு மெசேஜரை அனுப்புகிறாங்க. மெசேஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லைன் கிட்ட போயிட்டு அந்த லைனான அஸ்லன் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் விட்சை மீட் பண்ணணும், இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய தண்டனை இருக்குது. எதுக்கு அப்படின்னா யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. எட்மண்ட் வந்து ஒரு ட்ரைட்டர். ஸோ எட்மண்டை எப்படியாவது நீங்கள் அனுப்பி வச்சிடணும், அவனை கொண்டுடணும்னு. இந்த விட்சும் வந்து என்ன பண்ணுறாங்க அதை தான் சொல்லியிருக்காங்கன்னு இந்த மெசேஜர் சொல்கிறாரு. உடனே அஸ்லன் என்ன பண்ணுறாரு, சரி நான் அவங்கள மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி டேட் டைம் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடுவில் ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு எதுக்கு பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ பேசினதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் விட்ச் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து என்னைக்கா ஒரு நாள் நான் வந்து கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு லைன் வந்து இந்த அஸ்லன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் வந்து என்னோடய பிளட், ஸோ அவனை வந்து பாதுகாக்கிறது என் உரிமை, நான் இருக்க வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே போருக்கு எல்லா ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு செகண்ட் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அஸ்லன் மட்டும் நாளுக்கு நாள் ஹிஸ் கெட்டிங் ஃபேடிங். ஸோ என்னடா அதுன்னு நினச்சி சூசனும் லூசியும் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போ தான் வந்து இவர் எங்கேயோ போகிறத பார்க்குறாங்க. அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அஸ்லானை வந்து தன்னுடைய கால் கையெல்லாம் போட்டு கட்டி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி வந்து ஃபுல்லாக நிறைய இமேஜினேட் பண்ண முடியாத மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் நிற்குது. நடுவில் தான் வந்து இந்த ஒயிட் விட்ச் நிற்கிறாங்க. இந்த ஒயிட் விட்ச் வந்து லைனை வந்து இந்த அஸ்லானை வந்து ஸ்லே பண்ணிடுறாங்க. லூசிக்கும் பீட்டரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூசி அண்ட் சூசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ப்ராமிஸ்ட், நான் வந்து இந்த இடத்துல அவனை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன், அதுக்கு மேலே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கறதுனால புதற்குள்ளேயே ஒழிஞ்சிட்டே இருக்காங்க. அங்கேருந்து எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் இந்த அஸ்லானை போய் எழுப்புறாங்க. அஸ்லான் ஏந்திக்கவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தா ஃபுல்லாக சுற்றி மைஸ். இந்த மைஸ் எல்லாம் வந்து டெட் பாடியை சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு. இதை பார்க்கவுமே வந்து இவங்களுக்கு ஒரே கோவம், என்ன பண்றீங்க நீங்க அப்படினு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து நைட் ஃபுல்லா தர்த்திட்டே இருக்காங்க. இப்படியே காலையில விடிஞ்சிருது. காலையில ஒரு பெரிய சவுண்ட் கேக்குது. அந்த ஸ்டோன் கிராக் ஆகுற மாதிரி என்ன சவுண்ட்னு பார்த்தா லைன். சோ இந்த அஸ்லான் வந்து எப்படி உயிரோட வந்தாரு அப்படினு கேக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒயிட் விச் வந்து ஒரு செகண்ட் திரும்பி பார்த்திருந்தா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், அவங்க பார்க்காததுனால உயிரோட இருக்கேன், இது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் சந்தோஷமா இவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. சோ அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி பேட்டில். இந்த பேட்டிலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பீட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விச்சை வந்து தோக்கடிச்சிட விச்சு இறந்துடுறாங்க. அப்போ அவர் அப்ரிஷியேட் பண்ண வரும்போது தன்னுடைய பிரதரான எட்மண்ட் தான் இதுக்கு மூல காரணம், எட்மண்ட் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே லூசிக்கிட்ட இருக்க அந்த மெடிக்கல் வேல்யூபிள் லிக்விடை வச்சு அங்கே இருக்க எல்லாருக்கும் ப்ளஸ் எட்மண்டுக்கும் வந்து அந்த மருந்து கொடுத்து க்யூர் பண்ணிடுறாங்க. எட்மண்ட் ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் ஸ்கூல் போகும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடுறான். ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க 4 பேரையும் வந்து அந்த நாட்டு த்ரோனாக வந்து அலங்கரிச்சிடுறாங்க அவங்க. ஸோ இப்போ அந்த அஸ்லான் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போய் மிஸ்டர் பீவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் இவர் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அப்படின்னு. கேட்ட உடனே அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு, இனி எப்போ அவர் நார்னியாவுக்கு வரணுமோ அப்போ அவர் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராஃபஸி வந்து நாட் ப்ராஃபஸி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஒரு டம்னஸ் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, ஒரு ஒயிட் ஸ்டாக் இருக்கான். ஸோ ஸ்டாக் இஸ் மேல் டீர். அந்த ஒயிட் ஸ்டாகை வந்து யார் பிடிக்கிறாங்களோ அவங்க கேட்குற விஷயம் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 4 பேரும் அதை துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மீன் வாயில் இவங்க நல்லாவும் வளர்ந்துட்டாங்க, பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம்ஸும் வந்து சொல்கிறாங்க. Peter is known for his valor and strength, and Peter வந்து King Peter the Magnificent அப்படின்னு சொல்கிறாங்க. And Susan வந்து she is known for her beauty and grace. அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா Queen Susan the Gentle அப்படின்னு சொல்கிறாங்க. Edmund is known for his intelligent and fairness, and he is called as King Edmund the Just. And Lucy, she is known for her gaiety and her spirit, and she is called as Queen Lucy the Valiant. ஸோ இவங்க வந்து அந்த மேல் டீரை வந்து தேடிட்டே போகிறாங்க. ஸோ போகும்போது வந்து ஒரு பெரிய லேம்ப் போஸ்ட் வருது, ஒரு விண்டோ மாதிரி தெரியுது, ஒரு டோர் மாதிரி தெரியுது. அந்த இடம் எங்கேயோ பார்த்துருக்கோமே, நம்ம எங்கடா பார்த்துருக்கோம்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்ன வாய்ஸ் இது அப்படி அந்த கிட்ட அது உள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம வந்த இடமா இருக்கே, பழகின இடமா இருக்கேன்னு உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் மிஸ்ஸஸ் மெக்கரடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சில்ட்ரன் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த இடத்துல வெளியே வந்து அவங்க எப்படி வெளியே உள்ளே வந்து மாறினாங்களோ, ஆனால் திருப்பி வந்து உள்ளே போகும்போது சின்ன பசங்களாக இருந்தாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் பெரியவங்களானாங்க, ஆனால் திருப்பி வெளியே வரும்போது நார்மலாக வந்துட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸர் கிட்ட போய் அவங்க அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த நார்னியா வந்து இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டுனால இவங்க போன இவ்வளோ டைமிங் எடுத்திருந்தாலும் அவங்க போய் வந்தது கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கு. ஸோ இவர் வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் போகலாம், கவலைப்படாதீங்க, ஆனால் இப்படி வந்து வேட்டோர் மூலியமாக இல்லை, இதுக்கு வேற ஒரு வழி கண்டுபிடிச்சி நீங்கள் போகலாம், நிறைய அட்வென்ச்சர்ஸும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாவல் முடியுது. ஸோ எங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு மென்ஷன் இந்த கமெண்ட் செக்ஷன், அண்ட் ஹவ் ஆல்சோ போஸ்டட் ஃபார் தி கேரக்டர்ஸ் அண்ட் சாப்டர் வைஸ் சம்மரி. ப்ளீஸ் டு ஹேவ் அ லுக், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.